தமிழினத்தின் தலைமகன் ஞான தகப்பன் திருவள்ளுவனின் திருவடிகளை வணங்கி தொடங்குகிறேன். அறச்சிந்தனையும் அறிவில் சிந்தனையும் கொண்டு தன்னிகரற்ற தத்துவத்தோடு காதலும் வீரமும் செழித்து கிடந்த ஆதி இனம் தமிழினம் என்பதன் சத்திய சான்றாய் திருக்குறள் விளங்குகிறது. ஈராயிரம் ஆண்டு தொன்மையுள்ள ஒரு பேராயுதம் திருக்குறள். திருவள்ளுவனின் பனையோலை பதிவு பற்றி பலர் ஆய்வு செய்து சொன்னவை ஆயிரம் ஆயிரமாய் காற்றில் பறந்து நம் காதுக்குள் புகுந்து சென்று கொண்டுதான் இருக்கிறது. உலகின் பல்வேறு பகுதிகளில் பல்வேறு இனக்குழுக்களுக்கு இடையே மொழியே அறியாத காலத்தில் தன் மொழியில் ஒரு அறிவாயுதம் செய்து தமிழில் ஒரு உலகப் பொதுமுறை எழுதி அறிவில் தலை தோங்கிய வாழ்வியல் நெறியோடு வாழ்ந்தவன் தமிழன் என நிறுவியிருக்கிறான் நம் வள்ளுவ பேராசான். தமிழின் தொன்மை பெருமையை தோண்டி எடுக்கும் கருவி திருக்குறள். கீழடி தமிழ் மண்ணின் தாய்மடி. அந்த புதையுண்ட பூமியை ஆழப் பிளந்து அகலாய்வு செய்தபோது தோண்டி எடுத்த ஒவ்வொரு பிடி மண்ணிலும் தமிழின் தொன்மை பெருமை இருந்ததே. அதுபோல திருக்குறளை ஆயிரம் ஆண்டு கழித்து ஆய்வு செய்தாலும் அன்றும் அறிவுலகத்தால் உலகத்தில் உயர்ந்தவையாய் கொண்டாடப்படும் அனைத்திலும் திருக்குறளின் சாயல் திருவள்ளுவனின் முகம் தெரியத்தான் போகிறது. தமிழ் இனம் தலை தோங்கி வாழ்ந்திருக்கிறது என ஆச்சரியம் கொள்ளும் அகிலம் யாவும். திருக்குறளை ஈராயிரம் ஆண்டுக்கு முன்பு எழுதி சென்றது என்று கடந்து சென்றுவிட நினைக்கின்றனர் பலர். பள்ளியில் கூட 10 மதிப்பெண்காக படித்து கொண்டிருக்கிறது என் பாமரச்சிரா. ஈராயிரம் ஆண்டுக்கு முன்பே உலகத்திற்கும் சேர்த்து ஒரு தமிழன் சிந்தித்திருக்கிறான், உலகப் பொதுமறையை தந்திருக்கிறான் என உணர வேண்டும். பல தலைமுறைகளுக்கு அதை கடத்தி பனை ஓலையில் பதிந்து வைத்து பத்திரப்படுத்தி சென்றிருக்கிறான். உலகின் கடைசி உயிரினத்தையும் சிந்தித்து ஒரு படைப்பை படைக்க அந்த மொழி 1000 ஆண்டு பண்பட்டு பயணப்பட்ட மொழியாக இருக்க வேண்டும். தமிழன் என்ற பேரினத்தின் அன்பும் அறிவும் அறமும் சார்ந்த 1000 ஆண்டு வாழ்வியலின் கூட்டு நினைவே திருக்குறள் என்னும் பெரும்படைப்பு. குறள் ஒவ்வொரு கால் நூற்றாண்டுக்கும் ஒரு முறை காலத்தின் தேவையால் ஒருவன் புதுப்பித்து கொண்டு வந்துதான் இருக்கிறான். திருக்குறளை நாம் படித்து காப்பாற்ற வேண்டியதில்லை, அது யுகம் யுகமாய் தன்னை தற்காத்து கொள்ளும் தகுதி படைத்தது. ஞான திருவோலையை காத்த அனைவரும் திருவள்ளுவனின் நீட்சிதான். அவர்கள் திருவடியில் நெடுஞ்சான் கடையாக விழுந்து நன்றி பாராட்டுவோம் திருக்குறளை நம் தலைமுறை வரை கடத்தியதற்கு. தமிழ்மறை ஒரு உலக பொதுமறை என்ற கர்வ காரணம் போதும் நாங்கள் உலகில் உயர்தனிச் சிறப்போடு வாழ. திருவள்ளுவ பெருந்தகையே கால் நகர்வில் உலக உயிர்களிடத்தில் தாய்ப்பால் வற்றி போகலாம், உன் எழுது கலப்பை உழுது போன அறம் பொருள் இன்பம் என்னும் முப்பால் வற்றி போவதே இல்லை. உலகின் கடைசி மனிதனையும் சிந்திக்க வைத்து சீர்படுத்தும் சிந்தனையாளனே, வாழ்கிறோம் உன் வரிகளோடு, வாழ்த்து உன் குரலோடு. இசைக்கு தேவையான காற்றை மட்டும் மூச்சுக்குழலிலிருந்து புல்லாங்குழலுக்கு அனுப்புவது போல் திருவள்ளுவரை கற்க வேண்டிய காரணத்தை குறுகத் தரித்திருக்கிறேன் என் அறிவுக்கு எட்டியபடி. தமிழ் என்ற பெருங்கடலை சில மணித்துளிகளில் பருகிவிட முடியாது. அவ்வமுத கடலை அனுதினமும் அள்ளி பருகுங்கள். வாழ்த்துக்கள். வணக்கம்.